தேர்தல் பிரச்சாரங்களில் பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை பற்றி முதலமைச்சர் ஜெயலலிதா விமர்சிக்காததின் மர்மம் என்னவென்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜெகனை ஆதரித்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்த ஸ்டாலின் தூத்துக்குடி தெய்வநாயகபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். பிரச்சார கூட்டங்களுக்கு ஜெயலலிதா ஹெலிகாப்டர் மூலம் செல்வதை விமர்சித்த மு க ஸ்டாலின் பாஜக அதிமுக இடையே மறைமுக கூட்டணி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மோடியை பற்றி ஜெயலலிதா தனது பிரச்சாரங்களில் விமர்சிக்காததன் மர்மம் என்னவென்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைபாடி இருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்களை விமர்சனம் செய்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை விமர்சித்து பேசியிருக்கிறார். நான் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த கேள்விக்கு விடையை அவர் தருவார் என்று ஆவலோடு எதிர்நோக்கி இரண்டு நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறேன். இதுவரையில் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்திலிருந்து பதில் வந்துவிடவில்லை. அது என்ன கேள்வி என்று கேட்டால், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை தேர்தல் களத்திற்கு வருகிறீர்கள், கட்சிகளை விமர்சனம் செய்கிறீர்கள், தலைவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுகிறீர்கள், அரசியல் பண்பாடு இல்லாமல் பேசுகிறீர்கள், ஜனநாயகத்தில் அதெல்லாம் இருக்கக்கூடிய இயல்புதான், அதை நான் தவறு என்று கூட வாதிட தயாராக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் காங்கிரஸ் கட்சியை, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களை, மத்திய ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களை விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, ஏன் இதனால் வரையில் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசவில்லை? பாரத பிரதமராக அறிவித்திருக்கிறார்களே, வேட்பாளராக மோடியை பற்றி பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அதில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன? ஆக அதிமுகவிற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா? அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? இதுதான் நான் கேட்ட கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கு இன்னமும் பதில் தந்திடவில்லை. ஒருவேளை நான் பேசியதை வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகைகளை படிக்காமல் இருந்திருக்கிறாரோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவரிடத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் உற்றர்கள் மூலமாக இந்த செய்தியை அறிந்து விரைவில் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னொன்று, தூத்துக்குடியில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் பேசுகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் பல ஆண்டு காலமாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்களே, அப்படி இடம்பெற்றிருந்த போது மத்திய ஆட்சியை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் நிறைவேற்றிடவில்லை என்று ஜெயலலிதா ஒரு தவறான, ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். முன்னதாக திருச்செந்தூர் அருகே சோனகன் விளை என்கிற பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் சாலையோர டீ கடை முன்பு தனது பிரச்சார வாகனத்தை நிறுத்திய ஸ்டாலின் கடைக்குள் சென்று டீ குடித்து அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார். சாலையோரம் நின்று கொண்டிருந்த சிறுவர் சிறுமியருடன் கை குலுக்கி உரையாடியும் அவர்களை ஸ்டாலின் உற்சாகப்படுத்தினார். ஐயோ
அனுப்புறாங்க.